விரைவு செய்திகள். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆண்டுதோறும் மத்திய அரசின் துறைகளுக்கு தகுதி வாய்ந்த பணியாளர்களை பிரிவு பி மற்றும் சி பணிகளுக்கு போட்டித் தேர்வு நடத்தி பணியமர்த்துகிறது. இந்த ஆண்டு 20,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்காக வரும் 9 சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் அரங்கில் கருத்தரங்கம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக இணையதளத்திலும் அரசு கேபிள் டிவியிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் மற்றும் சமூக ஊடகங்களிலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS மற்றும் BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழக அரசின் 7.5% ஊழியர் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 569 MBBS BDS இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டிற்கான MBBS BDS படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு இணைய வழியே விண்ணப்பிப்பது கடந்த செப்டம்பர் 12 தொடங்கியது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் www.tnhealth.tn.gov.in மற்றும் www.tnmedicalselection.org ஆகிய இணையதளங்களில் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் இணையவழி விண்ணப்ப பதிவுக்கான அவகாசம் இன்று மாலை 5 நிறைவடைகிறது. பிஆர் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை மையம் வெளியிட்டுள்ளது. இதற்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் முதல் ஆன்லைனில் நடைபெறவுள்ளது. பிஆர் படிப்புக்கு நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்டின் ஆர்கிடெக்சர் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் இந்த படிப்பிற்கு 1,600 இடங்களுக்கு 2,491 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் பொது பிரிவில் 1,607 தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. மாற்றுத்திறனாளி பிரிவில் 3 தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களும் விளையாட்டு பிரிவில் 22 தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களும் ஏற்கப்பட்டன. முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டு பிரிவில் 18 பேரின் விண்ணப்பங்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 1 விண்ணப்பமும் ஏற்கப்பட்டன. பொது பிரிவு கலந்தாய்வு வரும் 9 தொடங்க உள்ளது. பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 26 கொடியேற்றத்துடன் தசரா திருவிழா தொடங்கியது. அண்டை மாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து காளி, அம்மன், சிவன் என பல்வேறு வேடங்கள் அணிந்து காணிக்கை பெற்று அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். திருவிழாவின் 10 நாளான நேற்று நள்ளிரவு 12 முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மகிஷாசுரனை வதம் செய்தார். இதில் கணக்கான பக்தர்கள் கலந்து சாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நவராத்திரி உற்சவ விழாவான விஜயதசமியை முன்னிட்டு 108 வீணை இசை வழிபாடு நடைபெற்றது. நவராத்திரியை ஒட்டி 2 பிரகாரத்தில் கொலு அரங்குகள் அமைக்கப்பட்டு நாள்தோறும் பல்வேறு அலங்காரங்களில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் பல்வேறு பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகளும் நடைபெற்றன. நிறைவு நாளான நேற்று வீணை வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் 108 வீணை இசை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதனை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.